எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். காரில் ஏறி நானே பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். குளிச்சுட்டு மறுபடியும் பொண்ணை எழுப்பி அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் பொண்ணு போய் ஸ்கூலில் விட்டு, அஞ்சு வயசோ ஆறு வயசோ ஸ்கூலில் விட்டு அப்புறம்தான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்தேன். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சில பிரச்சனைகளை நம்மளால் எப்படியும் சமாளிக்க முடியும் அப்படின்னு எனக்கே ஒரு தைரியம் வந்துச்சு. தைரியம், வாகனம், இதை பற்றி எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக தைரியம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எப்போவுமே தைரியம் தான், அது அது எதை வேணாலும் சமாளிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த பொண்ணை பார்க்க எலி மாதிரி இருந்துச்சு, அது எப்படி இவ்வளோ தைரியமாக சமாளிச்சுது அப்படின்னு பேசுவாங்க. நான் ரெண்டு வகையிலும் இல்லை, எனக்கே தெரியாது நான் எப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா நான் எப்படி நடந்துப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் எப்பவுமே இருந்தேன். எனக்கு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லாத மாதிரி தான் இருப்பேன். ஸோ நமக்குன்னு ஒன்று வரும்போது நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் சில சமயம். ஸோ எனக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அனுபவம், ஒரு நாள் ராத்திரி சரியாக சாப்பிடாமல் படுத்துட்டேன். சரி காலைல சாப்பிட்டுக்கலாம், சரியாக போயிடும், பசி தானே, கொஞ்சம் தாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் புரண்டு புரண்டு படித்து தூக்கம் வரல. சரி போய் ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் பார், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்கும் அதில், அது ஒரு பார் மாதிரி இருக்கும், சரி சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மூச்சு விட முடியல. என்னடா இது, எப்பவுமே அது சாப்பிட்டுட்டு தானே இருக்கும், திடீர்னு ஏன் மூச்சு விட முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ எடுத்து அந்த என்ன எழுதியிருக்காங்க அந்த அது வந்த பாக்கெட்டில் அப்படின்னு போய் பார்த்தேன். அப்போ தான் கவனித்தேன், ரொம்ப சின்ன எழுத்தில் இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து நாங்கள் வந்து பல வகைகளோடு சேர்ந்து நாங்கள் வேர்க்கடலை மாவு போட்டு கலந்துருக்கோம் அப்படின்னு. நான் இதை பல முறை சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி, அப்போ இல்லை அது புதுசாக போட்டிருந்துருக்காங்க, அது ஒரு சின்ன எழுத்தில் போட்டிருந்துருக்காங்க, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். எனக்கு உடனே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து வேர்க்கடலைன்னா ஆகாது, சாப்பிட்டா உடம்பெல்லாம் தடிச்சிக்கும், மூஞ்சி தடிச்சிக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு மருந்து கொடுப்பாங்க எங்கள் அம்மா, இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சந்தான் மெதுவாக அப்படியே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த தடிப்பு கீழே வந்துடும். இந்த தடவை எனக்கு தடிப்பு வரல உடம்பு எல்லாம், ஆனால் மூச்சு விட முடியல. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு எதுவும் நடந்துகிட்ருக்கு, இது ரியாக்ஷன் ஆகுது, நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு. ஆனால் என்னென்னா என் கணவர் வெளியூர் போயிருந்தார், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் அம்மா என் கூட இருந்தாங்க, அந்த வேலையில் வந்து என் கூட தங்கியிருந்தாங்க. எனக்கு வந்து 911 கூப்பிட்றதுக்கு கூட டைம் கிடையாது, ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அடைக்கிறது தெரியுது, மூச்சு கம்மியாயிட்டே வருது, உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு கார் ஓட்ட தெரியாது, அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன், மூச்சு விட முடியல ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன். கார் வெளில நின்று இருந்தது எங்கள் வீட்டுக்கு வரல. எனக்கு 911 கூப்பிட்டு அவங்க வர்றதுக்கு ஒரு 8-10 நிமிஷம் ஆகும், அது எங்கள் வீடு இருக்கிற இடம் அப்படி. எனக்கு அது வரைக்கும் டைம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அடைச்சிக்கிட்டே வருது. காரில் ஏறி நானே பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் கடவுளை வேண்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன், சரி என்னை வந்து அந்த வாசல் வரைக்குமாவது கொண்டு போய் சேர்த்திட்டு அப்போது ஒரு ஊசி கொடுத்தாங்கன்னா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு. ராத்திரி ஒரு இது நடக்கும்போது ஒரு 2-3 மணி இருக்கும், டிராஃபிக் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே டிராஃபிக் இருந்துச்சு. ஆனால் கவனமாக ஓட்டணும், ஏன்னா ஹை ஸ்பீடான ஏரியா நாங்கள் இருக்கிறது, அந்த ரோடு அது வழியாக தான் போகணும். எப்படியோ அந்த ஒரு
ஒரு வைராக்கியம், நம்ம போயே ஆகணும், நமக்கு வேறு வைத்தியம் பார்த்தே ஆகணும், வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்காக நான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்கேருந்து அப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. நானே காரை ஓட்டிட்டு நானே போய் அந்த எமர்ஜென்சி ரூம் வாசலில் நிறுத்திட்டு உள்ள வரைக்கும் போய் விழுந்துட்டேன். வெறும் சொன்னேன் வேர்க்கடல அலர்ஜி அப்படின்னு மட்டும் சொன்னேன். அந்த அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் வந்து உடனே எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து அப்போவே எனக்கு கொஞ்சம் மூச்சு விட முடிகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ உடனே அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி என்ன டாக்டர் வந்து எல்லாம் பார்த்து மறுபடியும் ஒரு இன்னொரு மருந்து கொடுப்பாங்க, யூஷுவலாக ரெண்டு கொடுப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து சொல்கிறாரு, ஒரு இத்தினோண்டு ஒரு பென்சில் அளவு தான் பாக்கி இருந்துச்சு, இல்லாட்டி மீதி அடைஞ்சிருக்கும், நீ வந்து ஒரு 2-3 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேண்ணா, நீ எப்படி வந்து சேர்ந்தேன்னா எங்களுக்கு அதிசயமாக இருக்குது. ஏன்னா நான் காரை வந்து அவங்க அந்த போர்ட்டிக்கோலை நிறுத்திட்டு சாவியோடு அங்கே விட்டுட்டு உள்ளே போயிட்டேன், சொல்லிட்டேன் நீங்கள் எடுத்து நிறுத்திக்கோங்க, எனக்கு இதே மேலே ஓட்ட முடியாது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் கரெக்ட் டயத்தில் வந்து சேர்ந்தங்காட்டி எங்களால் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடிஞ்சதுன்னு. ஒரு 6 மணி வரைக்கும் அங்கே சிகிச்சை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே காரை நானே வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த மருந்துலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், எனர்ஜியே இருக்காது. அதுலேயும் திருப்பி வீட்டுக்கு நானே ஓட்டிகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் என் பொண்ணை எழுப்பி அவளுக்கு என்ன வேணுதுன்னே சொல்லாமல் பொண்ணு போய் ஸ்கூலில் விட்டு 5 வயசோ 6 வயசோ ஸ்கூலில் விட்டு அப்புறம் தான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கி வந்து என்னால் தைரியமாக காரை ஓட்டி நானே என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கலன்னா பிழைக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படியோ பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நம்மளால் லைஃப்பில் இப்படியும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சில பிரச்சனையில் நம்மளால் எப்படியும் சமாளிக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இதுதான் என்னோட தைரியமும் வாகனமும் தொடரில் என்னோட அனுபவம். இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.